இன்னத்தாமச்சான் பார்த்துட்டு இருக்கேன். உன்ட மகன் பூவானம் பார்த்து நல்ல வேலையா? மச்சப்பிள்ள மச்சச்சான பூவாங் பப்சி விளையாடுவாங் அவங்களோட ஃப்ரீவியர் விளையாடுவாங் நயன்தாரோட ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக் தோப்பாங்க எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கான் ஈ ஆண்டெல்லாம் அனுப்பியிருக்கேன். அந்த போன முதல்ல பார்த்தாதீங்க. நான் போனது மாட்டேன், நான் போனது மாட்டேன். ஏன்னா ஜூம் கிளாஸுக்கு போன் போகணும், நான் போன் தர மாட்டேன். சூமுல படிக்க போனன்று தந்தா கேமா விளையாடுறா மாமன்ற புள்ளைக்கு வாட்ஸ்அப்ல என்ன போட்டு நீ அனுப்பினா? கிட்டன்ல லப்போன் எடுத்து போனீங்க புதுசா? லப்போன் பார்த்தேடா. அதானே அப்பா தம்பிக்கு புது போன் வாங்க வந்தனா? ஓ சந்தோஷமா படிக்கலாம் இனி. சரியப்பா. சரி தம்பியா, நன்றி மணி. அப்போ கற்பிணி தாய்மா இருக்கும். என்ன வாங்கிருக்கீங்க தம்பிக்கு? ஜூம் கிளாஸுக்கு தேவைதான் சார். கவனிக்கணும். பிள்ளைகள் இதை வச்சு கொண்டு நிறைய விளையாட்டு விளையாடுறாங்க, கொஞ்சம் புரள்வா போறாங்க. அதாவது நம்ம பெற்றார்கள் கொஞ்சம் அடிக்கடி அவங்கள கவனிச்சு கொள்ளணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓ தம்பி தெரியுந்தா என்ன பழைய மாதிரி இல்லாம படிக்க ஒண்ணும் இப்ப கொஞ்சம் நன்றி சார், நன்றி. சரி ஓகே. தம்பி இந்த பேப்பர்லாம் அடிச்சாச்சா? கதிரவன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த மணியை அடிச்சுடுங்க. அப்ப வாங்க போனன் மாஸ்க் வாங்கடா. அப்போ நான் மாஸ்க் போட்டு வரலப்பா. போடாம தரா முன்ன குந்திட்டு இருந்த. ஓ புகழா ஜூம் கிளாஸுக்கு போனதா? எங்களுக்கு ஜூம் கிளாஸ் தான் கிட்டியே. எனக்கு 7 மணிக்கு சமயம், 8 மணிக்கு ஆங்கிலம், 9 மணிக்கு தமிழ், 10 மணிக்கு கணிதம். 7 மணிக்கு வள்ளி, 7:30 அமுதநாதங்கள், 8 மணிக்கு செய்தி. புகழ், எனக்கு எங்கட அப்பா ஜூம் கிளாஸுக்கு புது போன் வாங்கி தந்துவருடோ. புகழன், 8 மணிக்கு ஜூம் கிளாஸ் இருக்கேனே. புகழ், கிருத்தி, வீட்டாங்க அப்பா கூப்பிடுற போல போங்க. நீங்க புகழ் கிளாஸுக்கு ரெடியாங்க. கேம்பிளையாடி ஜாலி பண்ணலாம் போனுல, கேம்பிளையாடி ஜாலி பண்ணலாம் போனுல. அவனாலே கிடந்து நாம் படுற பாடு. ஜூம் கிளாஸுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தான் கடவுளே. இதோட நான் நினைக்கிறேன் 8-9 பிரச்சனை வந்துது. இன்னைக்கு போய் தாமச்சான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். நீ கோவிக்காத, வீட்டை சொல்லு. அனுப்புவாங் பப்சி விளையாடுவாங் அவங்களோட ஃப்ரீவியர் விளையாடுவாங் நயன்தாரோட போட்டோ போட்டு ஃபேஸ்புக் திறப்பாங்க. மெஜச்சு அனுப்பிடுச்சாள் ஜூம் கிளாஸ் விளையா
ஸூம் கிளாஸுக்கு போகாமல் விளையாடுறாளாம். நான் இங்கே விளையாடுறேன், நம்மளை என்ன எஸ்எம்எஸ்ல போடுவோம், நான் விளையாடுறேன். ம், சரியா, போட்டாச்சு. எல்லாம் போடுவாராம், உனக்கு ஒரு புது போன் வாங்கி தந்து கேரு, நீ போட்டோவும் போடுவா, மெசேஜும் போடுவா, எல்லாம் போடுவாராம். நீ அந்த பிள்ளைக்கு போட்டோ அனுப்புற நீயாமி, நான் வேற அம்மா வந்து போடுறாவும். படிக்க போனன்று தந்தா கேமா விளையாடுறா, மாமன் பிள்ளைக்கு வாட்ஸ்அப்ல என்ன போட்டு நீ அனுப்பினா, சூமுல படிக்க போனன்று தந்தா கேமா விளையாடுறா, மாமண்ட புள்ளைக்கு வாட்ஸ்அப்ல என்ன போட்டோ நீ அனுப்புனா, சோக்கான சும் கிளாஸ நில்லு வார. இன்னைக்கு போன தம்பி படிக்கட்டும், சூம் கிளாஸுக்கு சொல்லி புது போனன்று வாங்கி கொடுத்தா நீ அடிக்கிறத விட்டு போட்டு போன வாங்கி எடுத்து போட்டு புத்தகத்தை கொடுங்க, அவன் படிப்பான். இருந்து நான் போனது தர மாட்டேன், நான் போனது தர மாட்டேன், என சூம் கிளாஸுக்கு போன் போகணும், நான் போன் தர மாட்டேன். பொடியன் சூமுல படிக்கட்டுன்ற ஒரு புது போன் வாங்கி கொடுத்தா அவன் கண்ட நின்று விளையாடலாம், விளையாடி எத்தனை கேம் டாப்பா விளையாடி வச்சிருக்கான். சரி, இந்த வாட்ஸ்அப்பில் கண்டு நின்ற போட்டோவெல்லாம் அனுப்பி அதுக்கு இதெல்லாம் போட்டு இவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்கான் இவன். ஆ, வெளியில் போகையில் அவன் கிடையாது, காண்ற பெற்றாரும் டீச்சர்ஸ் மாறும் கண்டா இதை தங்க வைக்கிறாங்க, என்ன மோசமாக கிடக்கான் இவனை படிப்பிச்செடுக்க நான் படுற பாடு கிடக்கு. இனி இவனுக்கு சூம் கிளாஸ் தேவையில்லை, தேவையில்லை இவனுக்கு, இவனுக்கு புத்தகத்தை கொடுத்தா படிக்க வைக்கிறேன். சூம் கிளாஸுக்கு அடிக்கிறாரு, உறவு போனை பறிக்கிறாரு, என்ன நான் மட்டுமா விளையாடுறோம், எல்லா பிள்ளைகளும் விளையாடுகளும் தான், நான் மட்டும் விளையாடுறமா எனக்கு அடிக்கிறாரு, முட்டை எந்த நாளும் அடிக்கிறான் மேலு, சும்மா படி படி எந்த நாளும் சூம் கிளாஸு பாபா சொல்லி போட்டு அடிக்கிறாரு, தாடிக்கு பெயிண்ட் அடிக்கி திரிஞ்சு போட்டு எந்த நாளும் தாடி பெயிண்ட் அடிக்கிற பைத்தண்டு, இப்போ தாடி வலிக்கு போட்டு அது மாப்பிள்ள மாதிரி மாப்பிள்ள மாப்பிள்ள. இந்த பாரு முத்தல் கதை கதைக்காத, நீ கடும் மோசமாக போயிட்டான். பூவானன் பள்ளிக்கு தந்த புத்தகத்தை முதல் படிக்க முடி, எல்லா பாடத்துக்கும் புத்தகம் இருக்கு, இந்த புத்தகத்தை ஃபுல்லாக வாசித்து முடிச்சிட்டியா? முடிக்கல, முதல் புத்தகத்தை வாசித்து அதில் இருக்க பயிற்சிகளுக்கு விடை எழுது, அதை வாசி. நான் பார்த்த பிள்ளையான வேலைன்னா யோசிக்கிறேன்னா, இப்போ எவ்வளோ பிரச்சனை, இப்போ சூம் கிளாஸை சரியாக பயன்படுத்தினா சரி, சரியா பயன்படுத்துறா இல்லையே நீ இப்போ? ஆ, அப்பாவை கதைக்கிறோமா ஐயா, கதைக்கிறா என்ன சொல்லுவாங்க மற்றாக்கள்? கிளாஸுக்கு பாபா சொல்லி போட்டு அடிக்கிறாரு, பெயிண்ட்டுக்கு தாடி அடித்தவரு.